ராமகிருஷ்ணர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை என் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லுவீங்களா அதுக்கு அவர் சொல்லுவார் எங்கள் சென்டரில் எத்தனையோ தலைவர் சுவாமிகள்கிட்ட சொன்னால் நான் அவங்களே ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு செஞ்சுருவாங்க எங்கிட்ட வர தேவையில்லை ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் எங்கெங்கே காலேஜில் வேலை போட்டு கொடுத்துருவாங்க இல்லை குக்காக வேலை போட்டு கொடுத்துருவாங்க மடத்தில் சமையல்காரர் கிடைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது வேலைக்கு மடத்தில் அங்கே சுவாமிஜிகளை கேட்டால் அவர் கொடுத்துருவாங்க இங்கேயே வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு பெரிய விஷயங்களை வந்து கேளுங்க எதற்காக அருள் ஆஞ்சநேயர் சீதையை கண்டுபிடிக்க ராமனுடைய அருளை நாடினார் நியாயமானது ஸ்ரீராமர் ராவணனை வெல்வதற்காக துர்கையை வழிபட்டார் அருளை நாடினார் நியாயமானது விவேகானந்தர் இந்தியாவை உலக அரங்கில் ஒரு தலைவனாக்க வேண்டும் என்று அந்த ஒரு ப்ராஜெக்ட் திட்டத்தை இயக்கத்தை மனதில் வைத்து இறைவனின் அருளை நாடினார் நியாயமானது எனக்கு உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு ஒண்ணுமே இல்லை ஸ்ரீராமகிருஷ்ணன் அருளை நூறு பர்சன்ட் பம்பாஸ்டிக் என்று கூறுவார்கள் ஹைலி எக்ஸாகரேட்டட் ஒண்ணுமே இல்லை இவன் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் நூறு பர்சன்ட் அது ஒரு பர்சன்ட் இல்ல விவேகான் என்று வீக்ஷனே வீக் ஜாய் அவ பார்த்தாலே போது மோகமெல்லாம் நாசமாகி விடுகிறது கடைக்கண் பார்வையால் கடையனனும் கடை தேர வைக்கும் கருணை கடல் ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன அற்புதமான வருணனை கடைக்கண் பார்வையால் கடையவனையும் கடை வைக்கும் கருணை கடல் கிரீஷ் சந்திர கோஷ் கடையன் மாணிக்க வாசகர் சொல்லுகிற ஞாயிற்று கடையனாக இருந்த அந்த மனிதனை அப்படி ஸ்ரீராமகிருஷ்ண கண்ணின் ஓர பார்வையிலேயே மோகமெல்லாம் போயிடும் முழுக்கண் பார்த்தால் என்ன ஆகும் அந்த முழுக்கண் பார்வையை பெறுவதற்கு அருகதை இருக்கா நமக்கு எதற்காக இந்த அருளை நாம் நாடுகிறோம் தெரியாது ஒருத்தன் கேட்ட ஆண்டவா நீ காட்சி கொடுங்க எதுக்காக நான் என் வீட்டில் மாட்டுக்கு புல்லே இல்லை அப்படின்னு நான் அங்கேருந்து அருள் செய்யறேன் நீ போகிற காட்டில் ஃபுல்லாக புல்லாயிடும் அருள் புரிஞ்சுட்டாரு எங்க பார்த்தாலும் ஒரே புல் வெட்டிட்டாம நூறு கிலோ வெட்டி தள்ளிட்டான் ஆண்டவானா என்னடானா எப்படியா முன்னாடி வானா என்னடா செய்ய எதுக்காகடா என்ன அருள் வேணும் இந்த புல்லு கட்டை வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும் அடப்பாவின் அருள் புரிஞ்ச மாடை கொண்டு வந்து இங்க மேய்ச்சிருக்க கூடாது அவனுக்கு புத்தி இல்லையா உன்னோட புல்கட்டை தூக்குவதற்கே ஆண்டவன் அருள் புரிந்த எனக்கு இதுதான் பரிசா என்று கேட்டார் ஆண்டவன் எதற்காக இறைவனுடைய அருளை நாம் நாடுகிறோம் இந்த அருள் வந்தால் அதை தரிக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறதா பிரம்மச்சரிய தாரணம் என்று கூறுவார்கள் புலன்களை அடக்கி மனதை அடுக்கி அந்த எழும்பி ஒரு ஆற்றலை தரிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்க வேண்டும் ஆஞ்சநேயரிடம் இருந்தது சொல்லின் செல்வனாக இருந்தார் விவேகானந்தரிடம் இருந்தது என்ன ஒரு அடக்கம் அவர் சொல்லுகிறார் எனக்கு கிடைத்த புகழில் பதினாறில் ஒரு பங்கு ஏர் நூறு பர்சன்ட் சொல்கிறாரு பதினாறில் ஒரு பங்கு வேறு இந்தியனுக்கு கிடைத்து இருந்தால் என்ன ஆயிருக்கும் கிறுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறார் பைத்தியம் பிடித்திருக்கும் அவனுக்கு அந்த பதினாறு அண்ணா புகழை வைத்துக்கொண்டு விவேகானந்தர் தறிக்கின்றார் தாங்கிக் கொள்கிறார் ஸ்ரீ ராம்கிருஷ்ணன் அருளை நம்மால் தாங்க முடியுமா முடியாது நம்மால் எல்லாம் அவருடன் கூட இருந்தவர்களால் கூட தாங்க முடியவில்லை ஒரு நாள் இதை கேட்கிறார் மாமா நீ பெரிய பெரிய தெய்வீக காட்சிகள்லாம் பாக்குறிய எனக்கும் ஏதாவது ஆசை யாரை விட்டுது உடனே ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடுகிறார் பாருங்க மனுஷனுக்கு கொழுப்பு எவ்வளோ இருக்கு தொட்ட உடனே குதிக்கிறார் மக்களே ஓடி வாருங்கள் மாமா அவதார புருஷர் உங்களுக்கு வீடு பேர் கொடுக்கக்கூடியவர் நாங்கள் தெய்வீக பிறகுகளேன்னு கத்துக்கிறதுன்னு கத்துறாரு ஸ்ரீராமகிருஷ்ணர் அடையா அம்பாளுடைய வேலையின் சும்மா இரு ஒரு தெய்வீக பணிக்காக இருவரும் வந்திருக்கிறார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதனுடைய மார்பை தொட்டர் தொட்ட மாத்திரத்திலேயே என்ன அருள் சக்தி பாருங்க பெரிய மேஜிக் மாதிரி இருக்கு நமக்கு படிக்கும்போது அப்படி ஹிருதயன் சாதாரண மனிதன் அவனுக்கு புரிந்துவிட்டது நாம் இறை பணிக்காக வந்து விட்டோம் அந்த அருளை தாங்க முடியல குதிக்க நான் பைத்தியம் பிடிச்சு நான் கொழு பேரி கூத்தாடினான் என்று கூறுவார்கள் ஹிருதனால அந்த அருளை தாங்க முடியவில்லை ஸ்ரீராம கிருஷ்ணரின் அருளை இன்னும் இரண்டு பேருக்கு கொடுத்தார்கள் என்ன அற்புத பிறவிகள் அவர்கள் ஒரு பெண்மணிக்கு கொடுத்தார் முழுமையாக தன்னுடைய எல்லா ஆற்றலையும் கொடுத்து ஜபமாலை சமர்ப்பித்தார் கப்பு சிப்புன்னு அந்த வாய மூடிட்டு ஒரு சந்தடி நடந்ததே தெரியாம உட்காந்துட்டாங்க மலையை விழுங்கிட்டு மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க மலை விழுங்கி மகாதேவன் என்று கூறுவார்கள் மலையே விழுங்கிட்டாரா ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்காந்துக்காரான் ஸ்ரீராமகிருஷ்ண அருளை முழுமையாக விழுங்கி விழுங்கிவிட்டு ஒன்றுமே தெரியாத ஒரு பெண்மொழி போன்று என்ன அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அருளை தரிக்கும் தாரணம் என்று கூறுவார்கள் அந்த அருளை தரிக்கக்கூடிய சக்தி நமக்கு வேண்டும் விவேகானந்தருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணன் கொடுத்தார் அந்த அருளை கொடுத்து விட்டு நான் ஒரு ஃபக்கீராகி விட்டேன் என்று கூறினார் விவேகானந்த அருளை எப்படி பயன்படுத்தினார் பாருங்கள் கிரியேட்டிவ் யூஸ் ஆஃப் டிவைன் கிரேஸ் தனக்கு பயன்படுத்தாமல் தனக்கு கிடைத்த அந்த தெய்வீக அருளை சுவாமி விவேகானந்தர் என்ன அற்புதமாக பயன்படுத்துகிறார் அந்த அருள் தான் நம்மை இங்கு இன்று கூட்டி வைத்திருக்கிறது விவேகானந்தர் அந்த அருளை எவ்வாறு பயன்படுத்தினார் இல்லாட்டா வாழ அர்த்தட்டு வால் போச்சு கத்தி வந்ததுன்னா குதிக்கவே இல்லை விவேகானந்தர் என்ன அருமையாக பயன்படுத்தினார் அந்த அருளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அந்த அருளை ஜீரணிக்கக்கூடிய சக்தி விவேகானந்தரிடம் அன்னை தேவரிடம் இருந்தது ஆக்கபூர்வமாக மக்களின் நன்மைக்காக அந்த அருளை பயன்படுத்தினார்கள் நமக்கு அருள் வந்தால் என்ன ஆகும் ஜோசின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் நான் சொல்றதெல்லாம் பலிக்கிறது நம்ம ஒரு சாமியா இருக்காரு அவர் சொல்றதெல்லாம் பலிக்கிறது அருள் வந்து கொடுத்தேன் எனக்கு இது மாதிரி பெரிய நிறைய நிறையா வந்துருக்காங்க வியாதியை குணப்படுத்திடுறாரு அருள் வந்து கொடுத்த அவருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணரோட அருள் வந்து கொடுத்து அந்த அருளை இவ்வளவு மலிவாக சீப்பாக வெளியிடாமல் அன்னையார் இப்படி பயன்படுத்துகிறார் வைரத்தை எவ்வாறு பாதுகாப்போமோ அதுபோன்று விவேகானந்தரும் அன்னையாரும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளை பயன்படுத்தும் அந்த உன்னதமான கலை இருக்கிறதே அது அற்புதமானது இன்னும் இரண்டு பேருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் தன் அருளை கொடுத்தார் ஜீரணிக்கவே முடியவில்லை அடம்பிடித்து அருள் வேண்டும் என்று கேட்டார்கள் அருகதை இல்லை என்று அவர் கூறினார் இல்லை இல்லை எங்களுக்கு அருள் வேண்டும் என்று அடம் பிடித்தார்கள் ஒன்று மதுராநாத் விஸ்வாஸ் கொடுத்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு மதுராநாத் கூறுகிறார் பாபா இனிமேல் தாங்க முடியாது அலுவலக வேலைகளை என்னால் கவனிக்க முடியாது உங்கள் இந்த தெய்வீக காட்சிகளை நீங்களே வச்சுக்காங்க முடியவில்லை மதுராநாத் விஸ்வாஸ் பெரிய மேனேஜர் அவருடைய ஜாதகத்தில் எழுந்தது எழுதியிருந்ததாம் அவருடைய இஷ்ட தேவதை கூடவே உலாவுவாள் இவர்தான் அவருடைய இஷ்ட மதுரநாத் பார்த்தார் சிவனாகவும் துர்கையாகவும் ஸ்ரீராமகிருஷ்ணரை கண்ட பிறகும் தாங்கி பிடித்துக் கொள்ள முடியவில்லையே ஜனவரி ஒன்னாம் தேதி கற்பத்தருவாக ஸ்ரீராமகிருஷ்ணன் உருவெடுக்கிறார் எல்லோருக்கும் அருள் புரிகிறார் என்ன கருணை கடல் பாருங்க அந்த அருள் புய்வதிலும் தனி சிறப்பு வைகுண்டநாத் சன்னியால் வந்தவுடன் கூறுகிறார் அப்பா உன்னால் தாங்க முடியாது அர்ஜுனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் கொடுக்கும்பொழுது அர்ஜுனன் பயந்து நடுங்கி விட்டாரான் பயமாக இருக்கிறத பழைய உருவத்திலேயே வா என்று அர்ஜுனன் கூப்பிட்டாரான் கிருஷ்ணரை இந்த விஸ்வரூப தரிசனம் காண்பித்த பிறகு அர்ஜுனன் பயந்து நடுங்கினாராம் இந்த வைகுண்டநாத் சன்னியாலிடம் ஸ்ரீராமகிருஷ்ணன் கூறினாரா அப்பா பொறுத்திரு ஆசைப்படாதே அதிகமாக ஆசைப்படாத அவதிப்படுவாய் இல்லை இல்லை நீங்கள் கொடுங்க எல்லாருக்கும் கிடைச்சிடுறேன் எனக்கும் வேணும் நான் இருக்கும் இருக்கும்போது திடீர்னு ரெண்டு பெண்மணிகள் வந்தாங்க எல்லாருக்கும் நாங்கள் அரிசி கொடுத்தோம் எங்களுக்கும் அரிசி வேணும் எதுக்காக எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களே பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துட்டீங்களே அவங்க விதவை அதனால கொடுத்தேன் நீங்கள் சாரி மன்னிச்சிடுங்க ஓடி போயிட்டாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க உடனே எனக்கு வேணும் இது பாருங்கள் இந்த பிச்சைக்கார முனப்பான்மை வேண்டுமோ இல்லையோ தேவையோ இல்லையோ அருள் வேண்டும் வைகுண்டநாத் சன்னியாலுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் கொடுக்கிறார் மூன்று நாட்களுக்கு பிறகு ஓடி வருகிறார் எங்கு பார்த்தாலும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய மார்பை ஸ்ரீராமகிருஷ்ணன் தொடுகிறார் தொட்ட உடனேயே உலக காட்சி மாறுகிறது எங்கு பார்த்தாலும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன அருள் இது அப்பா ஒரே நிமிஷத்துல மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் வருகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார் முதல்ல சொன்னேனா இல்லையானா தொடுகிறார் அந்த அருட்காட்சி மறைகிறது உண்மையாகவே ஆன்மீக நாட்டம் இல்லாது ஆண்டவனின் அருளை நாடுவது எப்படி ஒரு வேடிக்கையான வாசகத்தை நான் படித்தேன் வித் இன்டென்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஏர்னிங் சீக்கிங் டிவைன் கிரேஸ் இட்ஸ் லைக் எ பால்ட் மேன் கேதரிங் பியூட்டிஃபுல் கோம்ஸ் பாருங்க என்ன அற்புதமான விளக்கம் ஆழ்ந்த ஆன்மீக நாட்டம் இல்லாது ஆண்டவன் அருளை நாடுவது சொட்டை தலையன் அழகான சீப்புகளை சேகரிப்பதற்கு சமானமாக ஒரு சொட்டை தலையன் தலையில் ஒரு முடி கூட இல்லை அவன் போய் அழகான சீப்பெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்க என்னடா செய்ய போறேன் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலையெல்லாம் வர போறியா என்ன அருள் வேணும் அருள் வேணும்னா என்ன செய்ய போகிறோம் அருளை வைத்துக்கொண்டு தெரியாது இதுவரை இனிமேல் தான் சப்ஜெக்ட்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அருளை பெறுவது எப்படி அருளை பற்றிய பல விஷயங்களை நாம் கேட்டோம் ஏனென்றால் அருளை நாடுவதற்கு முன்பு இதை தெரிஞ்சிருக்க வேண்டும் எதற்காக ஒரு பொருளை நாம் வாங்கப் போகிறோம் அதனுடைய திட்டம் என்ன காரணம் என்ன நோக்கம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சு அவர்கிட்ட அருளை கேட்கணும் அருள் சமயம் பிரசாதம் வாங்கி நம்ம தூக்கி சாப்பிடாம ஆரத்தி பாடல் வாங்கி பங்க பாடி கிடக்கும் இதே போன்ற அருளையும் நாம் விரயம் செய்து விடுவோம் வீணாக கூடாது அருள் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளை பெறுவது எப்படி அவரை வழிபடுவதால் எந்த இறைவனையும் கிடைக்கும் வழிபடுதல் என்றால் வழிபாடு செய்தல் என்று மட்டும் நாம் நினைக்க கூடாது வழிபட வேண்டும் வழிபட வேண்டும் என்றால் அவர் வழி நடக்க வேண்டும் அவர் எப்படி சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் வெறுமனே அவர் செய்ததை எல்லாம் நாம் நகல் செய்து கொண்டிருந்தால் அதனால் அருள் வராது ஒருவர் கூறினார் வித்வுட் தி ரைட் ப்ராபன்சிட்டி ஆஃப் தி ஹார்ட் டூ நாட் இமிடேட் கிரேட் மேன் மா மனிதர்களுக்கு இருந்த உள்ள பக்குவம் இல்லாமல் அவர்களை வெறுமை நகல் செய்யாதீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு உள்ள பக்குவம் இருந்தது பெண்களை போன்று உடை உடைத்து சகி பாவத்தில் அவர் பிரார்த்தனை செய்தார் அவர் செய்தார் நானும் புடவை எல்லாம் கட்டி நீங்கள் ஆரத்தி எடுக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும் கோமாளித்தனமா இருக்கும் அது எப்பொழுதே காமெடி ஆரம்பித்தது ராமகிருஷ்ணா மடத்தில் நீங்கள் கேட்பீர்கள் அவருடைய உள்ள பக்குவம் நமக்கு வேண்டும் அது இல்லாமல் பெரியவர்களை அவ்வாறே நகல் செய்யக்கூடாதான் அவர் சொன்னபடி நடக்க வேண்டுமா ஹிந்தியில் அற்புதமான இரண்டு சொற்கள் இருக்கின்றன அனுசரண் அனுகரண் அனுசரண் கரு அனுக்கரண் மத்கரு பெரியவர்கள் சொன்னபடி நடக்கணுமா அவர்களை செய்ததையே நாம் செய்யக்கூடாதா அவர் மரத்தில் உட்காந்து கண்டு அனுமார் பாவத்தில் அங்கேயே சிறுநீர் கழித்தார் நாமளும் அப்படி கழிக்க முடியுமா முடியாது அவர் உள்ளத்தின் பாங்கு அப்படி இருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு நம்மால் முடியாது அந்த ஸ்ரீராமகிருஷ்ணன் அருளை நாட வேண்டும் என்றால் எப்படி வழிபட வேண்டும் சின்ன சின்ன கருத்துக்களை நான் கூறுகிறேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் அகங்காரத்தை அறவே விரும்பாதவர் நாகம் துகும் பாவனையை அவர் ஏற்றுக்கொள்பவர் நான் அல்ல தாயே நீயே செய்பவள் நான் ஒரு இயந்திரம் நீ செய்பவள் இந்த பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணரை நாம் வழிபடுகிறோம் அவர் வழி நடக்கிறோம் முதலில் சொல்ல அளவில் நாவில் நமக்காக சொல்ல வேண்டும் ஊருக்கு சொல்லக்கூடாது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னபடியே நான் நடக்கிறேன்னு சொன்னேன்னா நமக்கு சொல்ல வேண்டும் நாவிலிருந்து மனதளவில் செல்லும் மனதில் இருந்து ஆடு மனதில் சென்று ஊர ஊற ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுபடியே நடக்கிறேன் என்ற அந்த சங்கல்பம் மனதில் உதிக்கும் இது ஸ்ரீராமகிருஷ்ணரை நாம் வழிபடக்கூடிய ஒரு முறை அடுத்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் பெண்களை நாம் பார்க்கும் கண்ணோட்டம் ஸ்ரீராமகிருஷ்ணர் எந்த பெண்ணையுமே தாயாக தவிர வேறு எந்த பாவத்திலும் பார்த்ததே கிடையாது விவேகானந்தர் கூறுகிறார் அவருடைய சீடர் கனவிலும் பெண்ணை நான் கண்டதில்லை என்ன பாருங்க அவருடைய கீதத்தில் அவர் எழுதுகிறார் பெண்ணை மனைவி என்னும் எண்ணம் பூரணத்தை குறைக்குமே பாருங்க சூப்பர் லைட்டிவ் குவாலிட்டி அதெல்லாம் ஹை குவாலிட்டி அது ஸ்ரீராமகிருஷ்ணர் சுப்ரீம் குவாலிட்டி அது பெண்ணை மனைவி என்று நினைக்கும் எண்ணம் பூரணத்தை குலைக்குமே பூரண அருளை யார் வேண்டுகிறானோ நீங்கள் கேட்கக்கூடாது சுவாமி நாங்களாம் மனைவியை எப்படி நினைக்கணும் மனைவி